ஒரு விடயத்தை செய்யும் போது தனி அந்த விடயத்தை தனிய சிந்திக்காது அதை ஒட்டியதாக அந்த சமூகத்திற்குரிய பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்ற அந்த சிந்தனையோடு தான் நாங்கள் ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதிலே செய்து வருகின்றோம். அந்த வகையிலே அந்த பாடசாலை அமைந்த வெறிகள் பிரதேசம் என்பது அந்த பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையிலே எவ்வளவு விடயங்களை இந்த ஐஎம்ஹெச்ஓ மேலதிகமாக இந்த பாடசாலையினுடைய முன்மாதிரி பாடசாலையாக நாங்கள் அதை திகழ வைப்பது தவிர்ந்த ஏனைய விடயங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எழுத வாசிக்க தெரியாத மாணவருடைய நிலைமையை எவ்வாறு ஊக்குவிப்பது, அங்கே உள்ள முன்பள்ளி பாடசாலைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பது, அதே போலே அங்க உள்ள பாடசாலைகள் பெரிய பாடசாலைகளுக்கு என்ன விதமாக தொழில்நுட்ப வசதிகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பது, அது மட்டுமல்ல இந்த மல் நியூட்ரிஷனை பொறுத்தவரையிலே அந்த பிரதேசத்திலே மிகவும் கஷ்டமான சேர்ந்தவர் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த போஷாக்கின்மையை நாங்கள் எவ்விதமாக அந்த இடத்திலே நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் இந்த இவருடைய பிரசன்டேஷனுக்கு பிற்பாடு ஐஎம்ஹெச்ஓடைய பங்களிப்பை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய மதிப்பார்ந்த ஆலோசனைகள் மட்டுமல்லாது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இன்னாலான விளக்கங்களையும் தர தயாராக இருக்கின்றது இந்த இடத்திலே கூறிக்கொண்டு சத்யசீலன் அவர்களை இந்த பிரசன்டேஷனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் இந்த நேரத்திலே சார் எங்களுக்கு கேக்குது, நீங்க தொடர்ந்து கதையுங்க ஸ்கிரீனை பார்த்து. சரி சார், எங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே இவ்விடத்தில் ஒன்று கூட வைத்த இறைவனுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கிய முதலாவதாக எமது தேவராஜன் சார் அவர்களுக்கும், இந்த இடத்திலே என்னை கொண்டு இணைத்த ஐஎம்ஹெச்ஓ நிறுவனத்தின் பிரசிடென்ட் மற்றும் இலங்கைக்கான பிரதிநிதி கிருஷ்ணகுமார் சார் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாடசாலை சமூகத்துக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பாடசாலையின் பெயர் திமு இலங்கை துறைமுகத்வாரம் கனிஷ்ட வித்யாலயம். இது வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ளது. மூதூர் வலயத்துக்குட்பட்ட பாடசாலை. எமது பாடசாலைக்கும் வலயத்துக்குமான தூரம் 44 கிலோமீட்டர். எமது பிரதேசம் வந்து ஒரு மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு பிரதேசம். 2006 நாங்கள் எங்களுடைய கிராமத்திலிருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீண்டும் 2008 எங்களுடைய கிராமத்தில் மீளக்குடியம் வந்தோம். அதன் பிற்பாடுதான் என்னுடைய பாடசாலை எங்களுடைய இலங்கைத்துறை முகத்துவாரம் இந்து கல்லூரியானது 1000 ப்ரொஜெக்டுக்குள் உள்வாங்கப்பட்டதற்கு அமைய என்னுடைய பாடசாலை ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலையாக 2012 முதலாம் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்னுடைய இந்த பாடசாலையில் முதல் ஆரம்பிக்கப்போட்டு கிரேட் 1 33 மாணவர்கள் இணைந்திருந்தார்கள். இப்போது 150 மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாக இன்று மிளிந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் என்னுடைய அந்த பாடசாலையினுடைய லோகோ. அடுத்ததுக்கு செல்லலாம். இது எங்களுடைய அந்த பாடசாலை அமைந்துள்ள வரைபடம். இங்கால பக்கத்துல தெரிகிறதான் என்னுடைய பாடசாலை முதல் ஆரம்பிக்கப்பட்ட பல்தேவை கட்டிடம். இதுலதான் என்னுடைய கிரேட் 1 பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடசாலைக்கு அதிபர், ஆசிரியர், பெற்றோர் சகலரும் நானாகத்தான் இருந்தேன். என்னுடைய மகனும் இந்த பாடசாலையில முதலாந்தரத்தில் இணைஞ்சு கொண்டார். இந்த இடத்துல 33 மாணவர்களை வைத்து ஆரம்பித்த பாடசாலை தான். அதுக்கு பக்கத்திலே நீங்க பார்க்கின்ற ஒரு கவிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடத்தோடு மிளிர்கின்ற பாடசாலையாக இன்று காட்சி தருகின்றது. அடுத்த ஸ்லைட்ஸ். இது வந்து எங்களுடைய இந்த பாடசாலையின் முதலாவது வாணி விழா போர்ட் போட்டிருக்கிற இடம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ். அதற்கு பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய 2 கட்டிடங்களை கொண்டதாக அமைந்திருக்கிற பாடசாலை. இவ்வாறு தான் ஆரம்ப காலத்திலே
2013 ஆண்டு காட்சி தந்தது. அதன் பிற்பாடு 2013 ஆண்டிலே இருந்த அன்று என்ற நிலை இப்போது இன்று பக்கத்திலே ஒரு நல்ல ஒரு தோற்றமாக நுழைவாயில் காட்சியளிக்கப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சார், எங்களுடைய இந்த பாடசாலையிலே முதலாவதாக இந்த பிரம்பில்லாத பாடசாலை என்ற ஒரு நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எந்த வகுப்பிலுமே எந்த ஆசிரியரும் தண்டனைக்குரிய பிரம்பை பாவிப்பதில்லை. இது எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு பாரிய வெற்றியாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடசாலையை எல்லாரும் நேசிக்கக்கூடியதாகவும், மாணவர்கள 92-95 வீதத்துக்கு மேலான வருகையை கொண்ட பாடசாலையாக இது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் இந்த பிரம்பில்லாத பாடசாலை ஒரு உதாரணமாகவும் அடித்தளமாகவும் ஆகின்றது. அதே போல இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களும் எங்களுடைய இந்த பாடசாலையிலே நடைமுறையிலே இருக்கின்றது. அடுத்தது எங்கட ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு நுழைவாயில் நடைபாதை. முதலாவது நடைபாதை வந்து முற்றாகவே ஒரு மணல் நிறைந்ததாக இருந்தது. அதிகாலையிலே மாணவர்கள் மிகவும் நேர்த்தியாக பாடசாலைக்கு சப்பாத்துகள் அணிந்து வருவார்கள். வகுப்பறைக்கு செல்லும் முன்பே அவர்களுடைய ஷூ எல்லாம் ஒரு அழுக்குத்தன்மையாக போய்விடும். அந்த அளவிற்கு ஒரு மணல், ஒரு அழுக்கு படிந்த மணலாக எங்களுடைய இந்த நடைபாதை இருந்தது. அப்ப இதை நான் காலையில் வகுப்பறையில போய் பார்க்கும் போது மாணவர்கள ஷூ எல்லாம் அழுக்காக இருக்கும்போது அவர்கள்ட்ட நான் கேட்பேன், ஏன் இவ்வளவு கதியா அழுக்காயிட்டீங்கன்னா, இல்ல சார் நாங்க இதால் நடந்து வரும்போது இதுல மண் பட்டுட்டு சார்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படியாவது மாற்ற வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நடைபாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து எங்களுடைய கிழக்கு மாண சபை உறுப்பினர்கள் ஊடாக நான் இந்த நடைபாதையை அமைத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு நடைபாதையாக அவர்களுடைய சூழல் அழுக்காகாமல் வகுப்பறைக்குள் வருவதற்குரிய செயற்பாடை நான் செய்து கொடுத்தேன். இது வந்து எங்களுடைய பாடசாலை இவ்வாறுதான் ஒரு இயற்கை சூழல் கொண்டதாக காணப்படுகின்றது. வகுப்பறைகளில் இருந்து வெளி சுவர்கள் வரையும் ஒரு பேசும் சுவர்களாக மாற்றப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும், எந்த சுவரை பார்த்தாலும் ஏதோ ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த கட்டடத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கோடு நான் இருந்தேன். எனக்கு இந்த பாடசாலை கிடைப்பதற்கு முன்பே ஒரு முதலான ஸ்கூல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று மனசில் ஒரு கனவு ஒன்று இருந்தது. நானும் ஒரு 20-25 பாடசாலைகளுக்கு மேற்பட்ட பாடசாலைகளை நான் தரிசித்திருக்கின்றேன், முதல் ஸ்கூல்கள் உண்டு. ஆனால் அங்கு பார்க்கும்போது அந்த பொலித்தீன்கள் மற்றும் பிரிஸ்டல் போர்டுகள் தான் அந்த வகுப்பறைகளிலே நிறைந்து ஒரு நெருக்கடான தன்மைகளை சில வகுப்பறைகளையும் கண்டேன். அதன் ஊடாக நான் ஒரு கவிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிரந்தரமாக நீண்ட காலமாக முழிரக்கூடிய ஒரு வகுப்பறைகளை உருவாக்க வேண்டும் என்று நம் மனசிலே ஒரு அவா இருந்தது. அதற்கும் இந்த இறைவன் துணை செய்ததன் காரணமாக நான் இவ்வாறான சில சில சின்ன வேலைகளை இந்த வகுப்பறைகளிலே கட்டடங்களிலே செய்யக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. இங்கால பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம் தோட்டம் தான் அது. ஒவ்வொரு பிரிவுகளாக நாங்க வைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் மாதுளம் தோட்டம், இன்னொரு பக்கம் தோடம் தோட்டம், மற்ற வழிகள் கூறாகவே மாமரங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இது எங்களுடைய இந்த பாடசாலையில இயற்கை சூழல் சார். இந்த பாடசாலை இயற்கை சூழல்ல தான் பிள்ளைகள் இந்த இதுல பாத்தீங்கன்னா இரண்டு மாணவர்களுக்கு ஒரு உயர்தரம் கற்பித்த மாணவி கற்பிக்கின்றார். இவர்கள் வந்து கொஞ்சம் மீத்திறன் குறைந்த மாணவர்கள். பாடசாலை முடிவடைந்ததன் பிற்பாடு அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு உணவு கொண்டு வருவார்கள். இந்த உணவை வழங்கியதன் பிற்பாடு அவர்களுக்கு இந்த பின்னூட்டல் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். தொடர்ந்து அவர்கள் அந்த வகுப்பறைக்குள்ள இருக்கிறதால அவர்களுடைய மனநிலையில சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவ்வாறான இயற்கையாக இருக்கிற பாடசாலை சூழலுக்குள்ள நாங்கள் அவர்களை கொண்டு இந்த பயிற்சிகளை நாங்கள் வழங்கி வருகிறோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியையும் அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பனைமரத்தை சுத்தி ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல வல்லாரல் பயிரிட்டு இருக்கிறோம்.
அதிகாலையில மாணவர்கள் வந்ததும் அதுல ஒவ்வொரு வல்லாரல் இறைகளை அவர்கள் எங்களிடம் கேட்டு அனுமதியோடு பறித்து சாப்பிடுவார். ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த செயற்பாடையும் நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுவும் எங்களுடைய அந்த உயர்தரம் படித்த மாணவிகளை நான் என்னுடைய பாடசாலைகளாக எந்த விதம் இல்லாமல் எங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான மாணவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை வழங்கி நல்ல மாற்றத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இதனூடாக எங்களுடைய மாணவர்கள் வகுப்பறைகளே வாசிப்பு திறன் அதிகரித்திருக்கிறது. பின் மெல்ல கற்கிற மாணவர்களோட வீதம் எல்லாம் குறைந்திருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியா ஆசிரியர்களைப் போலவே 7 மணிக்கு முதலே பாடசாலைக்கு வருகை தருவார்கள். பாடசாலை முடிந்துதான் அவர்களும் வீடு செல்வார்கள். ஆசிரியர்கள் போல அவர்களும் ஒரு உதவி ஆசிரியராக இந்த பாடசாலையில செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் அந்த டீம். எங்களுக்கு ஒரு ஆசிரியர் அணியை போல ஒரு பலமான அணியாக இந்த மெல்ல கற்கிற மாணவர்களை மீட்ட செய்கிற ஆசிரியர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு வெற்று இடம். பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம் அமைந்த இடமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. நீண்ட நாட்களாக நான் என்னுடைய பெற்றோருக்கு ஒரு கூட்டங்களை நடத்துவதோ இல்ல பாடசாலை மாணவர்களுடைய இந்து மன்றம் கணித மன்றம் ஏனைய மன்றங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அசம்பிளி ஹோல் எல்லாம் இருந்தது. பக்கத்திலே பாடசாலை பக்கத்தில் ஒரு பாரிய ஆலமரம் ஒன்று இருக்கிறது. அதன் கீழாகத்தான் எங்களுடைய நிகழ்வுகள் இல்லாடி அந்த புதிய கட்டடங்களின் அந்த கொரிடோர்களில் எங்களுடைய நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது. நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு அசம்பிளி ஹோல் எப்படியாவது அமைத்து இந்த மாணவர்களுடைய நிகழ்வுகளை ஒரு நேர்த்தியான முறையில் நடத்த வேண்டும், இந்த பெற்றோர்களுடைய கூட்டங்களை ஒரு நேர்த்தியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தேன். கடவுள் அருளால் எனக்கு இந்த புனர்வாழ் அமைச்சின் உதவியின் ஊடாக எங்களுக்கு ஒரு அசம்பிளி ஹோல் கிடைத்தது. அதுதான் அந்த வெட்டுக்காணியில் பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒன்றுகூடல் மண்டபம். இது எங்களுடைய என்னுடைய பாடசாலையிலே மொத்தமாக 6 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 2 ஆசிரியர்கள் எமது கிராமத்தை சேர்ந்தவர்கள், 4 ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களை சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து இங்கே தங்கி நின்று கற்பிப்பதற்கு எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் விடுதிகள் வசதிகள் இல்லாத இருந்ததுனால நான் எனது உறவினர்கள வீடுகளிலே அவர்களை தங்க வைத்திருந்தேன். அதனுக்காக வேண்டி 2 விடுதிகளை எவ்வாறாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கேற்ப இந்த ஒன்றுகூடல் மண்டபம் கிடைத்த அதே நிதி உதவியிலேயே 2 ஆசிரியர் விடுதிகளை அமைப்பதற்கு எனக்கு நிதி உதவி கிடைத்தது. அதனூடாக 2 விடுதிகளை அமைத்து இப்போது அந்த 2 விடுதிகளிலும் எமது ஆசிரியர்கள் வசித்து வருகிறார்கள். இது இந்த ஆரம்பகால நுழைவாயில். அதற்கு அருகாமையில் இந்த பனைமரம் நிற்கின்ற இடம்தான் இப்போது பக்கத்திலேயே காட்சி அளிக்கின்ற எங்களுடைய ஆரம்ப கட்டி கற்றல் வள நிலையம். இது எங்களுடைய இச்சிலம்பட்டு கோட்டை பாடசாலைகள் 18 பாடசாலைகள் இருந்த போதும் எமது பாடசாலைக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது வந்து ஒரு கற்றல் வள நிலையமாக இருப்பதனால் நாங்கள் இங்கே இருக்கின்ற 6 அறைகளையும் சரியாக பயன்படுத்தி அருகில் உள்ள எங்களுடைய பாடசாலைகள் அனைத்துக்கும் ஒரு வளங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய பாடசாலைக்காக மட்டும் இது வழங்கப்பட்டிருந்தாலும் இதை ஏனைய சகோதர பாடசாலைகளும் இங்கு வந்து தங்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இதை நான் இந்த கற்பித்தல் உபகரணங்களை செயற்பாட்டு உபகரணங்களை இப்போது தயாரிக்கும் முயற்சியில் நமது ஆசிரியர்களுடன் ஈடுபட்டிருக்கின்றோம். இது என்னுடைய பேண்ட் அணி. ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு இந்த பேண்ட் அணி இருந்தது. இதற்கான சீருடை இல்லை. அப்ப பேண்டுகள் அடிக்கும் போது அந்த சீருடை இருந்தால் ஒரு அழகாக இருக்கும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய பெற்றோரிடம் நான் ஒரு கூட்டத்தை போட்டு கதைத்தேன். எங்களுடைய மாணவர்களும் ஒரு சீருடையோடு இந்த பேண்ட் வாத்திய அணியிலே இணைய வேண்டும், நீங்கள் எல்லாரும் இதற்கு ஒரு உதவி வழங்க வேண்டும் என்று கற்ற கிணங்க அவர்கள் உடனடியாக அந்த உதவியை செய்து தந்து
அந்த சீருடையையும் எங்களுடைய பேண்ட் அணிக்கு தயார்படுத்தி தந்தார்கள். அந்த சீருடையுடன் காட்சி அளிக்கிறது எங்களுடைய புதிய பேண்ட் அணி. இது வந்து மாணவர்களுடைய செயற்பாடு. நான் என்ன செய்திருந்தேன், பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களை எமது பாடசாலைக்கு வரவழைத்து அவர்களை இந்த கழிவுப் பொருட்கள் ஊடாக இவ்வாறான செயற்பாடுகளை மாணவர்களுக்கு செய்யலாம். ஏனென்றால் யுத்த சூழல் காரணமாக மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வந்த மாணவர்களை அது அவர்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான நிகழ்வாக இது அமைந்தது. எல்லோருமே ஒரு சிறப்பாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடம் இவர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தருவார்கள். வந்து இந்த மாணவர்களோடு கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி சிறிய சிறிய ஆக்கங்களை அவர்கள் செய்வதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். என்னுடைய அலுவலகத்திலே இந்த மாணவர்கள் தயாரித்து தந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்பன இப்போதும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அருகிலே உள்ளது வந்து எங்களுடைய அந்த கொய்யா தோட்டம். இது வந்து குரூப் ஆக்டிவிட்டி தான் செயற்பாடாக இருக்கு. எங்களுடைய பாடசாலையில தனித்து ஒருவருக்கு எந்த செயற்பாடுகளும் இல்லை. ஒரு அணியாக சமூகத்திலே செயற்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் இரண்டு மூன்று மாணவர்களை இணைத்துத்தான் இந்த செயற்பாடை நாங்கள் சரியாக செய்து வருவது வழக்கம். அந்த வகையிலே இந்த வழங்கப்பட்ட மரங்களை ஒவ்வொரு தங்களுடைய அணியும் சிறப்பாக பராமரித்து வருகின்றார்கள். அடுத்து போலாம் சார். இது வந்து சார் எங்களுடைய அந்த மாணவர்களுக்காக நாங்கள் வழங்குகின்ற ஒரு மேலதிகமான பயிற்சி. இந்த பக்கத்துல இருக்கிற வண்டி தோட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் ஆசிரியர்களும் இணைந்து செயற்படுகிறார்கள். இந்த வண்டி தோட்டத்தை அமைப்பதற்கு முன்பு நான் இந்த மாணவர்களை கூப்பிட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி இந்த பயிரை நடுமாறு கேட்டிருந்தேன். இப்ப அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விரும்பிய கம்புகளை எடுத்து நிலத்திலே அதிக அளவு ஆழத்திற்கு குழிகளை போட்டு பயிரை விதையை நட்டு விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அந்த பயிரிலே எந்த முளையையும் வரவில்லை. அதன் பிற்பாடு நான் அவர்களை கூப்பிட்டு இந்த ஒரு ஆழம் இருந்தால் தான் இந்த பயிர் முளைக்கும், நாங்கள் அதிக அளவு ஆழத்துக்குள்ள அந்த பயிர்களை போடும்போது அவை முளை திறன் வராது, இப்ப நாங்கள் இவ்வாறான ஆழத்துல இந்த பயிர்களை நடுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நட்டு காட்டியதன் பிற்பாடு இந்த வண்டி பயிர் நல்ல செழிப்பாக வளர்ந்து வந்தது. அதை சரியாக பராமரித்து அந்த மாணவர்களும் அந்த ஆசிரியர்களும் அதிலே அந்த அறுவடையை மேற்கொள்ளுற காட்சி தான் இது. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா சார் அதுல வந்து குரூப் குரூப்பாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் காலையிலே வந்தவுடன் அவர்களுடைய செயற்பாடு அந்த மரங்களை பராமரிப்பது, அதற்கு நீரூற்றுவது, அதுக்குள்ளே இருக்கிற புல் பூண்டுகளை புடுங்குவது, பசலை இடுவது, தினமும் அது அசம்பிளி முடிவு ஒன்று கூடுவதற்கு முன்பே அவர்களுடைய வேலை இதாகத்தான் இருக்கு. வந்த உடனே தங்களுடைய மரங்களை போய் பார்வையிட்டு அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ பார்த்து நிவர்த்தி செய்து விடுவார்கள். இதுவும் அந்த மாணவர்கள் ஒரு பூஞ்செடிகளை நடுகிறவருடைய செயற்பாடு தான். இங்கே எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் மாணவர்களைத்தான் அதிக அளவு பயன்படுத்தும் அவர்களுக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பாடசாலை என்பது வாழ்க்கைக்காக பயிற்றுவிக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதே போல கல்விக்கு நாங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ மாணவர்களுக்கும் எல்லா செயற்பாடுகளையும் அவர்கள் அறிந்து ஆரம்ப கல்வியிலே அறியக்கூடிய மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா செயற்பாடுகளும் ஒரு பூக்கொண்டை நடுவதென்றால் கூட அவர்களை வைத்து எவ்வாறு நடுவதென்று தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பயிருக்கு பசலை போடுவதென்றாலும் அதை அவர்களுக்கு காட்டி கொடுத்து தான் எந்த அளவுல எந்த எவ்வளவு பயிர் அடியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அதை போட வேண்டும், எவ்வாறு பாத்தி பிடிக்க வேண்டும் எல்லாமே நான் அவர்களுக்கு சிறிய வயசிலேயே நான் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அந்த செயற்பாடு இப்போது அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததற்கு இணங்க அந்த பூஞ்செடியை நட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒவ்வொரு மரங்களும் சார் அவர்களுக்கு பெயர் அந்த அதில் ஒரு மாணவர் தொட்டு காட்டி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர பெயர் பொறிக்கப்பட்ட அந்த மரம். அப்ப அவர்கள் வந்து தங்களுடைய மரங்களை ஒரு அறிக்கை மாதிரி புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறார்.
இன்று எத்தனை இலைகள் தளர்த்திருக்கிறது, இதுல பூச்சி ஏதும் தாக்கம் இருக்குதா, இல்லாட்டி பூத்திருக்குதா, காய் இருக்குதா என்று சொல்லி மிகவும் அவதானித்திருப்பார்கள். அவதானித்து ஒரு அறிக்கையாக அதை பேணி வருவார்கள். அதே போல தினமும் அந்த மரத்தை தண்ணீர் ஊற்றி பராமரித்து கொண்டு வருவார்கள். இது வந்து இந்த தங்களுக்கென்று வழங்கப்பட்ட மரங்களை செழிப்பாக மாற்ற வேண்டும், நிறைய காய்களை காய்க்க வைப்பவர்களுக்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம், யார மரம் முதலில் காய்க்குதோ அவருக்கு பரிசுண்டு. அப்ப அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக மாணவர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து பைகளிலே எருக்களை கொண்டு வருவார்கள். இப்போ பசலை, இயற்கையான பசலைகளை கொண்டு வந்து தங்களுடைய மரங்களுக்கிட்டு அந்த மரத்தை செழிப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இப்ப இருந்தே அந்த மாணவர்கள மனசுல இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா நேர்க்கினே முன்பும் சொன்னேன், எந்த செயற்பாடாக இருந்தாலும் மாணவர்களை நான் அந்த இடத்திலே பயன்படுத்துவதுண்டு. எங்களுடைய பாடசாலையிலே இது பின்புறமாக உள்ள ஒரு வேலி, அப்ப இதனூடாக ஆடு மாடுகள் எங்களுடைய பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதனால் நான் அந்த மாணவர்களோடு இணைந்து இவ்வாறுதான் நாங்கள் இந்த வேலியை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்த கிணங்க அந்த வேலியிலே அந்த மட்டைகளை செருகுகின்ற காட்சி அது. அடுத்தது நாங்கள் அந்த பக்கத்துல இருக்க பயிற்சியை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குருளை சாரணர் அணி எங்கட பாடசாலையில் இருக்கிறபடியா அவர்களுக்கு ஒரு தவணைக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி நடைபெறும். குருளை சாரணர் எடுத்து நாங்கள் அவர்களை மைதானத்துல ஒரு அணியாக செயற்பட்டு அவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். அடுத்து போலாம் சார். இது வந்து எங்களுடைய இந்து மாமன்றத்தினுடைய ஒரு செயற்பாடு. இதை வந்து அவர்களுடைய நிகழ்வுகளை சிறப்பாக செய்து வருகிறதுக்குரிய ஒரு மாதா மாதம் அவங்களுடைய ஒவ்வொரு மன்றங்களும் அவங்களுடைய பாடசாலையிலே இயங்கும். வந்த மன்றங்கள் சிறப்பான ஒரு செயற்பாடை வெளிப்படுத்துவார்கள். இதுவும் வந்து ஒரு இந்து மாமன்றத்தினுடைய கலை நிகழ்வு. இதுவும் இந்து மாமன்றத்தினுடைய ஒரு கலை நிகழ்வு. புத்தாண்டு காலத்திலே எவ்வாறான தோரணங்களை நாங்கள் பயன்படுத்துவது, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்குரிய தோரணங்களும் இருக்கின்றது, சிங்கள இனத்தவர்கள் பயன்படுத்துகின்ற வெசாக் கூடும் இருக்கின்றது. அப்ப அவர்களுடைய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப அந்த மன்றம் தங்களுடைய செயற்பாடுகளை மாணவர்களுக்கு செயற்பாட்டு ரீதியான கற்றலை வழங்கும். இது வந்து எங்களுடைய இந்த பாடசாலை ஆரம்ப சூழல். இங்கால இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த சிங், அது வந்து தினமும் அவர் இரண்டு மாணவிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்தவுடன் அந்த சிங்கை சுத்தமாக சுத்தப்படுத்தி வைப்பார்கள். அது வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்கின்ற ஒரு செயற்பாடு. அதே போல இங்கால வந்து எங்களுடைய அந்த குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்கப்படுகின்றது. இதுவும் எங்களுடைய அந்த குருளை சார்ந்தவர்களுக்குரிய சின்னம் சூட்டும் நிகழ்வுக்காக நடைபெற்ற ஒரு பயிற்சி. இது வந்து இந்த மாணவர்களும் பாடசாலையும் சமூகமும் என்ற ஒரு செயற்பாட்டுக்காக வேண்டி நாங்கள் மாணவர்களை தயார்படுத்துவது வழக்கம். அந்த வகையில எங்களுடைய அந்த கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு என்னுடைய மாணவர்களை அழைத்து சென்று இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி அங்கிருக்கிற புல் பூண்டுகளை அகற்றி அங்கிருக்கிற பொருட்களை எல்லாம் கழுவி சுத்தமாக கொடுத்து கோயில்களை சுத்தமாக கூட்டி வேலிகளை சரிப்படுத்தி கொடுக்கிற ஒரு செயற்பாடு எங்களுடைய பாடசாலையும் சமூகமும் என்ற ரீதியில இப்பொழுதே இவர்களுடைய மாணவர்களோட மனதில பதிய ஒரு பதிய வைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை நான் என்னுடைய ஆசிரியரோடு சேர்ந்து மாணவர்களுக்கு வழங்குவது வழக்கம். ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் நாளைக்கு ஒரு சமூகத்துல தங்களுடைய சேவைகளை செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். அதே போல இதுவும் ஒரு சமூக செயற்பாடு. தினமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுடைய இந்த டெங்கு சிரமதானம் நடைபெறும். டெங்கு சிரமதானம் பாடசாலையில திங்கள் தொடக்கம் வியாழன் வரை நடைபெற்றாலும் வெள்ளிக்கிழமை நமது பாடசாலையின் நுழைவாயில் இரண்டு பகுதிகளும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு எங்களுடைய மாணவர்கள் சுத்தப்படுத்துவார்கள்.
பாடசாலைக்கு நுழைவாயிலுக்கு வெளியில் இருக்கிற வீதி ஓரங்கள். ஏனென்று சொன்னால் எங்கட பாடசாலை மட்டும் சுத்தமாக இருந்து பிரயோசனம் இருப்பதை விட குறைவு, ஏனைய பாடசாலை சூழலும் சுத்தமாக இருக்கும் போதுதான் எங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். நாங்களும் இந்த பாடசாலை சூழலை வழி சமூகத்துக்கு ஒரு நல்லதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மாணவர்களை வழிச்சூழலிலும் கொண்டு வந்து அவர்களை சமூக சேவைக்காக ஈடுபடுத்துவது வழக்கம். இதுல அதிபர் ஆசிரியர் எல்லாருமே பங்கு பெற்றோம் நாங்களும். இது வந்து சார் எங்களுடைய இந்த கிராமத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு செயற்பாடுல எங்களுடைய முதியவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இந்த முதியவர்கள் எங்களுக்கு ஒரு கோயிலில் எவ்வாறு விழாவை செய்வது, ஒரு கிராமத்தில் எவ்வாறான சடங்குகளை மேற்கொள்வது என்பது அவர்கள் காட்டி தந்த வழியில தான் நாங்கள் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு வரோம். அதற்கிணங்க அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். இப்ப நாங்க இவர்களை மதிக்கும் பண்புகளை இந்த ஆரம்ப கல்வி மாணவர்கள் மனதிலேயே பதிய வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கிராமத்திலே இந்த முதியவர்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை மிகவும் ஒரு புனிதமாகவும் பிரயோசனமாகவும் அமையும். அந்த வகையில இந்த முதியவர்கள் முதியோர் தினத்துல நான் அவர்களை அழைத்து அவர்களுக்காக நான் பேண்ட் வாத்திய மூடவும் அவர்களை வரவேற்பேன். ஏனென்று சொன்னால் எங்களோட கிராமம் ஒன்று வளர்ச்சியிலே ஒரு நிலைக்கு வந்திருப்பதற்கு இந்த முதியவர்கள் மிக அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களுடைய எங்களுடைய பாடசாலைகளை எங்களுடைய இளங்கத்துறை முத்துவாரம் இந்து கல்லூரிக்காக வேண்டி நிறைய உழைத்தவர்கள். அந்த உழைப்பு தான் எங்களுடைய இந்த கிராமத்தின் வெற்றி. அதனால நாங்கள் அவர்களை எப்போதும் மறக்க கூடாது. எங்களுடைய பாடசாலைக்கு வேறு இடங்கள்ல இருந்து அதிகாரிகள் விருந்தினர்கள் வந்தால் நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு பேண்ட் அடிச்சு வரவேற்போம். ஆனால் எங்களோட கிராமத்தில் இருக்கிற எங்களோட கிராமத்தை வளர்த்த எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்களை நாங்கள் அதிக அளவு கௌரவிப்பதில்லை. இப்ப நான் இவ்வாறானவர்களை இந்த பாடசாலை கலைத்து நிகழ்வுகளிலே இவர்கள் ஊடாகவே இந்த பரிசுகளையும் நான் வழங்குவேன். இதுவும் ஒரு எங்களுடைய அந்த சமூகத்துக்கு உதவுவோம் என்ற செயற்பாடுல வீதியோர பாதுகாப்பிற்காக இரண்டு மாணவர்கள் எங்களுடைய ஐந்தாம் தர மாணவர்கள் இதில் ஈடுபடுவார்கள். அப்ப இவர்கள் மாணவர் நலன்புரி பாடசாலையின் மாணவர் நலன்புரி என்றதுல மாணவர் பாதுகாப்பு என்ற ஒரு சுட்டிக்காக இவர்களுடைய செயற்பாடு இங்கு நடைபெறுகின்றது. அருகாமையிலே எங்களுடைய பரிசளிப்பு விழாவிற்காக நாங்கள் தயார் செய்த ஒரு வில்லுப்பாட்டு உரிய படம் இங்கே காட்சியளிக்கிறது. இதுதான் சார் என்னுடைய பாடசாலைக்கு மிக வெற்றியை பெற்று தந்த ஒரு விடயம். நான் முன்பு காட்டியிருந்த அந்த பல்தேவை கட்டிடத்தில் என்னுடைய தரம் ஒன்று மாணவர்களை நான் ஆரம்பித்த போது அந்த நேரத்தில் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பல ஆடைகள் அணிந்தவர்களாக இருந்தார்கள். சாரி சட்டை அப்படி ஒவ்வொரு தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்திருந்தார்கள். எனக்கு ஒரு ஆசை ஒன்று எல்லோ இந்த பாடசாலை என்பது மிகவும் ஒரு புனிதமானது. ஒரு கோயில் ஒரு புனிதமாக இருக்கிறத போல இந்த கோயில் எவ்வளவு புனிதமானதோ அதை நாங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடசாலையில நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அப்ப இந்த புனிதமான கோயிலை நாங்கள் எவ்வாறு வணங்குறது போல கற்கிற இடம் பாடசாலையாக இருப்பதான கோயிலை விட இந்த பாடசாலை புனிதமாக இருக்க வேணும். அப்ப அங்க ஒரு ஒழுக்கம் இருக்க வேணும். அதிபர் கற்றுக்கொள்ள வேணும், ஆசிரியர் கற்றுக்கொள்ள வேணும், பெற்றோர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நெறி ஆளுகை தன்மை இருந்தால் தான் எங்களுடைய பாடசாலை ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பது என்பதற்கு இணங்க என்னுடைய பெற்றோரிடம் ஒரு சீருடை சம்பந்தமாக நான் கதைத்தேன். நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு சீருடையோட இந்த பாடசாலைக்கு ஒரு மீட்டிங்ல ஒரு நிகழ்வுல கலக்கும் போது ஒரு சமத்துவமான ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கும். மற்றது நாங்களும் ஒரு நேர்த்தியா வரும்போது உங்களுடைய பிள்ளைகள் தாய் தந்தையர்களாக மாறும்போது அவர்களும் ஒரு நேர்த்தியாக அந்த பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். நாங்கள் ஒரு சீருடை ஒன்றை அமைத்து கொண்டு கொள்வோமான்னு கேட்ட போது அவர்கள் ஓம் சார் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் செய்வோம்னார். அன்று என்னுடைய 2012 33 மாணவர்களுடைய பெற்றோர்கள் அணிந்த சீருடை தான் இது. இது நீல கலர்ல இருக்கிறது. ஆண்களுக்கு பட்டக்கலர் ஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸும். அன்று ஆரம்பிக்கிற சீருடை இன்று வரைக்கும் எனது பாடசாலையிலே ஒரு பெற்றோருக்கான சீருடையாக மிளிர்கிறது. பாடசாலைக்குள்ள ஆசிரியரை சந்திப்பதற்காகவோ இல்லாடி பாடசாலை எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த சீருடையுடன் தான் எங்களுடைய பெற்றோர் இந்த பாடசாலைக்குள் நுழைவார்கள். இதுதான் என்னுடைய பாடசாலையை அதிக அளவு வெளியிலே
இருந்து பாடசாலைகள் வந்து தரிசிப்பதற்கும் எங்களுடைய பெற்றோர்கள் 100% வீதமான பங்களிப்பை ஏனைய சமூகங்கள் கற்றுக்கொள்வதற்கும் எனக்கு மிகவும் ஒரு அத்திவாரமாக இருக்கிறது இந்த பெற்றோர் சீருடை. இது வந்து எல்லோருக்கும் அவர்கள் தாங்களாகவே பணம் செலுத்தி வாங்கி கொள்வார்கள். கிரேட் ஒன்னுக்கு வரும்போதே அவர்கள் அந்த சீருடையோடு தான் அந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை நாங்கள் வரவேற்போம். அதே போல அவர்களுடைய அந்த விளையாட்டு உடுப்புகளையும் அந்த ஹவுஸ் ரீதியாக நாங்கள் பிரித்து கொடுத்திருக்கின்றோம். அதையும் அவர்கள் உரிய ஹவுஸுகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கி அன்று வருவார்கள். இது வந்து எங்களுடைய அந்த பெற்றோர் செயற்பாடு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எங்களுடைய கொரோனா காலத்துல பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழிபடுத்துகின்றார்கள். மற்றது எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இரண்டு போட்டோக்களும் நாங்கள் நடத்திய ஒரு பரிசளிப்பு விழாவினுடைய படங்களாக இருக்கின்றது. இதுவும் எங்களுடைய பேரண்ட்ஸ் பங்களிப்பு தான். 100% எங்களுக்கு பேரண்ட்ஸ் பங்களிப்பு கொண்ட பாடசாலையாக இது மிளிர்கின்றது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சார், எங்களுடைய பாடசாலையில ஸ்டாஃபுக்குன்னு சொல்லி சார் அந்த முன்னுக்கு போட்ட போட்டோ கொஞ்சம் எடுங்க சார். என்னுடைய பாடசாலையில ஆசிரியர்களுக்குன்னு சொல்லி ஒரு மலசல கூடம் இல்லை. நாங்கள் மாணவர்களுடைய மலசல கூடங்களை தான் நாங்களும் பயன்படுத்துகின்றோம். ஏனென்று சொன்னால் மாணவர்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற மலசல கூடங்களை சரியாக சுத்தமாக அவர்களை பாவிப்பதற்கு வழிபடுத்தும் போதுதான் அவ்வீடுகளிலேயும் அவர்கள் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தயார் செய்வார்கள். ஆசிரியர்களுக்கு சில நேரங்களே மலசல கூடங்களை நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்ற போது இந்த மாணவர்களுடைய பக்கங்களுக்கு நாங்கள் செல்வதில்லை. அப்போது அவர்கள் அந்த துர்நாற்றமான பகுதிக்குள்ளே அழுக்கான இடங்களிலே தங்களுடைய சுகாதார பழக்கங்களை பழகி கொள்ளாதவர்களாக வீடுகளிலேயும் அவ்வாறான பழக்கம் கொண்டவர்களாக வருவார்கள். அதனால் பெண்களுக்குரிய மலசல கூடங்களை பெண்ணாசிரியர்களும் ஆண்களுக்குரிய மலசல கூடங்களை ஆண் ஆசிரியர்களும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சுத்தப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள் தான். அதிபராகி எனக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கிற திங்கட்கிழமையில நான் தான் மலசல கூடம் ஆண்கள மலசல கூடங்களை சுத்தப்படுத்துவேன். அதே போல பெண்களுக்கும் இருக்கின்றது. 5 நாட்களும் மாறி மாறி ஆசிரியர்களே நாங்கள் அந்த மலசல கூடங்களை மாணவர் இருவர் இருக்கிறார்கள் அவர்களை இணைத்து கொண்டு சுத்தப்படுத்தி அவர்களுடைய மலசல கூடங்களைத்தான் நாங்களும் பாவித்து வருகின்றோம். சரி சார், அடுத்த இதுதான் எங்களுடைய இந்த ஞான விநாயகர் என்று சொல்லி எங்களுடைய பாடசாலைக்கு பிள்ளையார் ஆலயம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. பிள்ளையார் ஆலயத்தின் ஊடாக என்னுடைய எல்லா வேண்டுதலையும் கொண்டு செல்வேன். அது எனக்கு ஒரு நாளுமே தோல்வியே தந்ததில்லை. சில வேளைகளிலே தாமதங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக எனக்கு பல வெற்றிகளை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஞான விநாயகர். நாங்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் இதிலே ஒரு பொங்கலை செய்ததன் பிற்பாடுதான் அதனை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுடைய மாணவர்கள் இங்கே வகுப்பு ரீதியாக பூசைகளை ஒழுங்குபடுத்துவார்கள். அந்த பூசைகளின் போது பெண் மாணவிகள் பாவாடை சட்டைகளோடும் ஆண் ஆசிரியர்கள் ஆண் மாணவர்கள் அனைவரும் வேட்டி ஷர்ட்டும் அணிந்தவர்களாக ஒரு கலாச்சாரத்தை எப்போதுமே இந்த பாடசாலையில நான் முன்னிறுத்தி கொண்டு வருகிறேன். இந்த பாடசாலையில கலாச்சாரம் கல்வி ஒழுக்கம் இது மூன்றும் ஒரே நிலையிலே பார்வையிடப்பட்டு வருகின்றது. இது வந்து எங்களுடைய அந்த பாடசாலையில விசேட செயற்பாடுகளாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. இது வந்து ஒரு கடற்கரை சங்கமம் என்று சொல்லி நாங்கள் ஒரு நிகழ்வு ஒன்று வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு தவணையும் ஒவ்வொரு தவணை இறுதியிலும் எங்களுடைய மாணவர்களை அவர்களுக்கு விருப்பமான உடைகளை அணிந்து தங்களுக்கு விருப்பமான உணவுகளை தயாரித்து வர சொல்லுவோம். இப்போ அவர்களை எல்லாரும் கொண்டு வர உணவுகளோடு அவர்களுக்கு முற்கூட்டியே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை வழங்கியதன் பிற்பாடு நாங்கள் அவர்களை கடற்கரைக்கு அழைத்து செல்வது. அழைத்து சென்று அங்கு அவர்களை கொண்டு வருகிற உணவுகளை சக மாணவர்களோடு பகிர்ந்து உண்ணுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதன் பிற்பாடு அங்கே தங்களுக்கு விருப்பமான நிகழ்வுகளை விளையாட்டுக்களை ஈடுபடுவோம். அந்த விளையாட்டுக்கள்ல அதிபர் ஆசிரியர் மாணவர்கள் எல்லோருமே ஒன்றாக குழுமி விளையாட்டுக்களை அங்க கடற்கரையில் செய்வதுண்டு. அந்த விளையாட்டுக்கள் நிறைவடைந்ததன் பின்பு அங்கே ஒரு கலை நிகழ்வு ஒன்று இடம்பெறும்.
அந்த கலை நிகழ்வுகளிலே மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான, நாங்கள் யாருமே இதை இதை செய்யுங்கன்னு சொல்வதில்லை. டான்ஸ் ஆடுற குரூப் வந்து டான்ஸ் ஆடும், பாட்டு படிக்கிற குரூப் வந்து பாட்டு படிக்கும். அதே போல அதிபராகிய நானும் பாட்டு படிப்பேன், என்னுடைய ஆசிரியர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். இது மாணவர்களுக்கு வருடா வருடம் ஒவ்வொரு தவணையும் நடக்கிற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக இருக்கின்றது. இது வந்து எங்களோட பாடசாலையில நடக்கிற ஒரு பிறருக்கு உதவுவோம் என்ற ஒரு செயற்பாடு சார். இப்ப பாடசாலையில கல்வியை வழங்குவதை போல சமூகத்துக்கு தயார்படுத்தப்பட வேண்டும் என்பது மாணவர்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற ஒரு வழி. அந்த வகையில என்னுடைய எவ்வாறுதான் இருந்தாலும் நாங்கள் உழைப்பதில் ஒரு சிறு பகுதியை பிறருக்காக தானம் செய்வதற்கு நாங்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். அந்த வகையில இந்த மாணவர்களுடைய எல்லாரிடமும் நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக தங்களுக்கு பொருட்களை கொண்டு வருமாறு. அவர்கள் கொண்டுறைய கொண்டு வருவார், தேங்காய், பிஸ்கெட், கோதுமை, அரிசி, சீனி, பருப்பு, இந்த சமையல் பொருட்களை அவர்கள் ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக கொண்டு வருவார்கள். அந்த பொருட்களை வகுப்பாசிரியர்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே அதை பிரித்து ஒழுங்குபடுத்துவார்கள். ஒழுங்குபடுத்தியதன் பிற்பாடு கிராம சேவர் ஊடாக எங்கட கிராமத்தில் இருக்கிற இரண்டு வறிய குடும்பங்களை நாங்கள் இனங்காடுவோம். இப்போ இனங்கண்டு அவர்களை அன்றைய நாள் ஒன்று கூடல், காலை ஒன்று கூடலுக்கு வரம் போய் அழைத்து இந்த மாணவர்களுடைய கையாலேயே தாங்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு பொருட்களையும் அந்த பேரண்ட்ஸுக்கு வழங்குவோம். அப்ப அது வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூக சேவை உணர்வை வழங்கி இருக்கின்றது. நான் இதை முதல் செய்ய ஆரம்பித்த போது எவ்வாறு இந்த மாணவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது, இல்ல நான் செய்யற விஷயம் விளங்கியிருக்கான்னு நான் கொஞ்ச நேரம் மனசு யோசித்து தந்த போது ஒரு மாணவர் இந்த நிகழ்வு முடிந்ததன் பிற்பாடு என்னிடம் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், சார் நானும் பெரிய ஆளா போனா சார், இவ்வாறான பொருட்களை வாங்கி நானும் கஷ்டப்படுறவர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே எனக்கு அது அன்றைய முதல் நாளிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு. நான் நினைத்த ஒரு விடயம் இந்த மாணவர்கள் மனதிலே பதிந்திருக்கிறது. அப்ப இது எங்களுடைய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நான் நினைத்தேன். அது தொடர்ந்து வருடா வருடம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது எங்களுடைய காலையிலே மாணவர்களுடைய ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெறுகிற இடம். இது வந்து எங்களோட வருஷா வருடம் நடைபெறுகிற சித்திரை புத்தாண்டு. பாட ரீதியாக இந்த செயற்பாடு மாணவர்களுக்கு இருந்தாலும் இதை நாங்கள் சித்திரை புத்தாண்டுக்கு முற்கூட்டியே எங்களுடைய பாடசாலையிலே நடாத்தி அவர்கள் வீடுகளிலே ஒரு சரியான முறையில அந்த சித்திர புத்தாண்டை கொண்டாடுவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் அவர்களுக்கு முற்கூட்டி தயார்படுத்தி எங்களோட பாடசாலையால வழங்குவோம். இதுவும் அந்த சித்திர புத்தாண்டுக்காக பாடசாலை வகுப்பறைகளிலே ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருந்து தயார் செய்யப்பட்டு வருகின்ற பலகாரங்கள், சிங்களவர்களுடைய பலகாரங்களும் இருக்கும், கிறிஸ்தவர்கள பலகாரங்களும் இருக்கும், எங்களுடைய இந்து சைவ மக்களுடைய பலகாரங்களும் ஒவ்வொரு மேசைகளிலே வைக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொருவரும் எவ்வாறான சிற்றூண்டி வகைகளை இந்த புது வருட காலத்திலே தயார் செய்து கொண்டாடுகிறார்கள் என்பதை இவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இது வந்து எங்களுடைய இந்த பாரம்பரிய உணவுகள், சத்தான பாரம்பரிய உணவுகள் என்ற வகையில இவர்களுக்கு நாங்கள் அந்த ஆரம்ப காலத்துல எவ்வாறான ஆரோக்கியமான உணவுகளை எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதை நான் எங்களுடைய பெற்றோரை வைத்து தயாரித்தேன். இந்த நீத்து பெட்டியில புட்டு அவிக்கிறது, மூங்கில் குழல்ல புட்டு அவிக்கிறது, இந்த ஆட்டுக்கல்லுல மா அரைக்கிறது, அம்மியில அரைத்து கறி சமைப்பது, அவல் இடித்து காட்டுவது, இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளையும் எங்களுடைய மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தி அதன் ஊடாக தயார் செய்யப்பட்ட உணவு வகைகளை ஒரு பிள்ளைகள் பார்த்து அறிவதற்காக ஒரு கண்காட்சி போலவும் நாங்கள் இதை நடத்துவதும். இது வந்து மாதா மாதம் எங்களுடைய பாடசாலையிலே வழங்கப்படுகிற இலைக்கஞ்சி என்ற ஒரு செயற்திட்டம். இதே இந்த மாணவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாங்கள் இந்த இலைக்கஞ்சி செயற்பாடை எங்களுடைய
சுகாதார குழு, பாடசாலையிலே இருக்கின்ற சுகாதார குழு, இதை ஒரு மாதமும் ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக ஒழுங்கு செய்வார்கள். அந்த ஒவ்வொரு வகுப்பு வகுப்பும் ஒவ்வொரு முறையில நல்ல சத்தான இலைக்கஞ்சிகளை தயார் செய்து மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கி வருவது உண்டு. இதே இந்த மாணவர்களை ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் என்று சொன்னால், ஒவ்வொரு மாணவனையும் ஒரு தலைமைத்துவத்துக்கு தயார்படுத்த வேண்டியது இந்த பாடசாலையில கடமையாகும். பாடசாலையிலிருந்து மாணவர்கள் வெளிச்செல்லும் போது ஒரு நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்துவதற்குரிய ஆளுமையை இந்த பாடசாலையில நாங்கள் வழங்குவது மிக முக்கியமானது. அந்த வகையில இது எங்களுடைய அந்த பாடசாலையிலே காலை உணவு வழங்கப்படுகிற ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் ஒரு மாணவியை எவ்வாறு ஒரு சோறை ஒரு பிளேட்ல வைப்பது, ஒரு தாயிர ஸ்தானத்தை நாங்கள் அவருக்கு இப்பவே வழங்கி ஒரு செயற்பாடாக இதை நாங்கள் ஒரு லீடராக அவரை உருவாக்கி அவர் அந்த உணவை சிந்தாது எவ்வாறு அந்த மாணவர்களுக்கு வழங்குவது என்ற பயிற்சியை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இதே போல டீ ஊற்றுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கின்றோம். இந்த பான் பிரெட் பண்ணுவதற்கு பயிற்சி வழங்கி இருக்கின்றோம். இவ்வாறு ஏனென்றால் இப்போது அதிகளவு தாய் வீடுகளிலே இல்லா நேரங்களில் மாணவர்களுக்கு உணவு இல்லாத வீடுகளில் உணவுகள் இருக்கிறது, அதை தயார்படுத்தி தங்களால் சாப்பிட இயலாத அளவிற்கு மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு டீயை கூட ஊற்றி குடிக்க இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இவ்வாறான ஒரு பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கும் போது அவர்களாகவே தங்களுடைய வீடுகளில் இருக்கிற தம்பி தங்கையருக்கு ஒரு டீயை ஊற்றி கொடுப்பது இல்லை ஒரு சாப்பாடை தயார் செய்து கொடுப்பதற்குரிய ஆளுமையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது பாடசாலையில் ஒரு கடமை என்று நினைத்து நாங்கள் இதை தொடர்ச்சியாக அந்த லீடர்ஷிப் பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு வழங்கி வருகிறோம். இது வந்து ஒரு சந்தை காட்சி ஒன்றை மாணவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் 5 வகுப்புகளும் சந்தைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்துவது, ஒவ்வொரு வகுப்பாக சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதை நாங்கள் ஆரம்ப காலத்திலே செய்த போது எங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்தது. நாங்கள் என்ன செய்தோம், 5 வகுப்புகளையும் ஒரே நாட்களில் சந்தையாக செய்த போது எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாரிய வெற்றியை தந்தது. அப்போ 5 வகுப்புகளும் ஒரு நாளை தெரிவு செய்து அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு கடைகளை பொறுப்பு கொடுப்போம். உணவு கடை ஒருவர், பழக்கடை ஒருவர், கருவாடு, அப்படி பல சந்தைகள் எவ்வாறு இடம்பெறுமோ அதே போல ஒரு மாதிரி சந்தைக்கான செயற்பாடுகளை பேரண்ட்ஸுக்கு அந்த மாணவர்களுக்கும் பிரித்து பொறுப்புகளை வழங்குவோம். அவர்கள் அந்த கடைகளை அந்த உரிய நாட்களில் அங்கு தயார்படுத்துவார்கள். அன்றைய நாள் அந்த சந்தை மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் அமையும். அந்த சந்தையிலே இந்த மாணவர்களும் எவ்வாறான பொருட்களை கொள்வனவு செய்வது, ஒரு பணத்தை கொடுத்துவார் மீதியை வாங்குவது போன்ற செயற்பாடுகளையும் ஆசிரியர்கள் காட்டி கொடுப்பார்கள். இதுவும் ஒரு லீடர்ஷிப்புக்குரிய பயிற்சி தான். இதுவும் எங்களுடைய நான் முன்பு சொன்னது போல ஒரு வெள்ளிக்கிழமை செயற்பாடு. இது என்னுடைய பாடசாலை எங்களுடைய அந்த ஆலமரத்தடியிலே பல்தவை கட்டடத்திலே இருந்து இடம் ஓபனிங்க போடுங்க சார். இது வந்து 2014 6 மாதம் 10 தேதி என்னுடைய பாடசாலையிலே நடைபெற்ற முதலாவது திறப்பு விழா. என்னுடைய பாடசாலை 3 இருக்கும்போது இந்த பாடசாலை வந்து திறப்பு விழாவுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு எங்களுடைய மாகாண கல்வி இலக்கணத்தினால் ஒரு கட்டடம் ஒன்று எங்களுக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்டது. அன்று எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளராக மன்சூசர் அவர்கள் இருந்தார்கள். மற்ற மேனிய மாகாண கல்வி பணிப்பாளர்களிடம் அனுமதியை பெற்று இந்த திறப்பு விழாவை செய்திருந்தோம். இந்த திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்கு கௌரவ விருந்தினராக ஆளுநர், கல்வி அமைச்சர் மற்றும் முதலமைச்சர், மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், மாகாணக்கல்லில் இருக்கிற உறுப்பினர்கள், வலய உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான நிலையில எங்களுடைய இந்த திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிற்பாடு நாங்கள் எங்களுடைய இந்த பல்தேவை கட்டிடத்தில் இருந்து எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் மாற்றம் செய்யப்பட்டோம். இதுதான் எங்களுடைய ஆரம்ப கால வகுப்பறை. ஆரம்ப காலத்திலே திறப்பு விழாவின் போது இருந்த ஒரு வகுப்பறை. இதில் எங்களுடைய முன்னாள் இந்த
விஜயானந்தமூர்த்தி சார் தான் எங்களுடைய முதலாவது வலயக்கல்வி பணிப்பாளராக என்னுடைய பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு வருகை தந்திருந்தார். அவர்தான் இந்த பாடசாலையை ஆரம்பித்து சத்தியசீலன் இந்த பாடசாலையை சிறுவர்களுடைய உரிமைகள் அனைத்தையுமே பெற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்க இந்த பாடசாலையை ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி பாடசாலையாக மாற்ற வேண்டும் என என்னுடைய ஆரம்ப நாளில் எனக்கு கூறிச்சென்றார். அந்த வகைக்கேற்ப நான் செயற்பட்டு இப்போது ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். சரி சார், இதற்கு முன்பு காட்டிய வகுப்பறை என்னுடைய முன்மாதிரி வகுப்பறை. ஆனால் இப்போது வகுப்பறைகள் அனைத்துமே பேசும் படங்கள் கொண்ட வகுப்பறைகளாகத்தான் இவ்வாறுதான் காட்சி அளிக்கின்றது. 1 to 5 இந்த வகுப்பறைகள் மிகவும் நேர்த்தியாகவும் எந்த பக்கம் பார்த்தாலும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி கொண்ட வகுப்பறைகளாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாமே ஒரு பெயிண்டிலே கவிநிலைப்படுத்தப்பட்டிருந்தது. இப்ப மாணவர்கள் அதை பார்த்து பார்த்து தான் தங்களுடைய வகுப்பறைகளை நிறைய கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது எனக்கு ஆசிரியர்கள் இல்லாத நேரத்திலையும் ஒரு பாரிய ஒரு உதவியாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் ஒரு விடுமுறையில் நிற்கும் போது நான் அந்த வகுப்பிற்குள் செல்வேன். சென்று இந்த வகுப்பறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை மாணவர்களுக்கு காட்டி இந்த பகுதியை நீங்கள் முழுமையாக மனனம் செய்யுங்கள், நான் இந்த பகுதியில வந்து உங்களுக்கு சொல்வளம் வைப்பேன், இல்லாத போட்டிகளை நடத்துவேன் என்று கூறி சென்று செல்லும் போது அவர்கள் எந்த விதமான சத்தங்களும் இல்லாமல் அந்த சுவர்களை பார்த்து படித்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும். இது என்னுடைய வகுப்பறைகள் அமைதியாக இருப்பதற்கும் ஆசிரியர்கள் இல்லாமலே கற்பதற்கும் இது ஒரு அடித்தளமாக மிகுந்தது. இவ்வாறுதான் என்னுடைய வகுப்பறைகள் அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டுகின்றன. இது எங்களுடைய அந்த நான் முன்பு காட்டிய ஆரம்ப கல்வி கற்றல் வள நிலையத்தில் இருக்கிற ஒரு செயற்பாட்டு அறை. இங்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியரும் பக்கத்திலே அமர்ந்திருந்து பிள்ளைகளோடு இது இந்த ஆரம்ப கல்வி கற்றல் வள நிலையத்தில் இருக்கிற செயற்பாடு என்னன்னு சொன்னால் எந்த வகுப்பறைகளுக்குள்ளும் தளபாடங்கள் இல்லை. மாணவர்கள் நிலத்தில் அமர்ந்திருந்து சுயமாக செயற்பட்டு கற்க வேண்டும் என்பதுதான் அந்த கல்வி அமைச்சினுடைய திட்டம். அதற்கிணங்க இன்று இந்த வகுப்பறைக்குள்ள தங்களுடைய ஆக்கங்களை செயற்பாடுகளை பழைய துணிகளை கொண்டு எவ்வாறு பொருத்தி ஆக்கங்களை உருவாக்குவது, பேப்பர்கள் கழிந்து பேப்பர்களை வைத்து எவ்வாறு ஆக்கங்களை உருவாக்கு என்பதை இந்த ஆசிரியர் மாணவர்களோடு மாணவராக இருந்து கற்றுக் கொடுக்கின்றார். இது என்னுடைய கோலாட்ட மணி. இது வந்து தேசிய மட்டத்திலே கோலாட்ட போட்டியிலே நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். இந்த இதிலே எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் தேசிய மட்டத்தில் போட்டிக்காக எங்களுடைய பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு தேசிய மட்ட போட்டியிலே கலந்து கொண்டோம். இது என்னுடைய கணித மன்றத்தினூடாக நடைபெற்ற மாணவர்கள் பெற்றுக்கொண்ட பாடசாலைக்காக பெற்றுக்கொண்ட வெற்றிகள். இது வலய மட்டத்தில் நடைபெற்ற இங்கிலீஷ் போட்டிகளில் எங்களுடைய மாணவர்கள் எங்களை பாடசாலைக்காக பெற்று தந்த வெற்றிகள். இது எங்களுடைய அந்த பாடசாலையிலே நான் ஆசிரியர்களை சரியாக கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்காக இருக்கின்றது. அந்த வகையில் பிறந்த நாள் வரும்போது அவர்களை அன்று அழைத்து ஆரம்ப காலத்திலே நாங்கள் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு கேக்கையும் வாங்கி அவர்களுக்கு அன்று பிறந்த நாள் கொண்டாடி வந்தோம். அதே போல ஆசிரியர் தினத்திலும் அவர்களுக்காக சில செயற்பாடுகளை விளையாட்டாகவும் நான் செய்துண்டு. இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பலூன் உடைத்தல் போட்டியில ஆசிரியர்களையும் நான் அந்த மாணவர்களுக்கு முன்னுக்கு பங்கு பெற்று வைத்து நானும் பலூன் உடைத்ததுக்காக ஊதிய போது என்னுடைய பலூன் காத்திலே மேல முதலாவது பறந்துட்டது. அதை பார்த்து மயனே மாணவர்களும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஆசிரியர்களை நாங்கள் கண்ணியமாக நடத்துவது வழக்கம். இந்த ஆசிரியர்கள் அலுவலக அதிபர் அலுவலகத்திலே நாங்கள் கொண்டாடிய பிறந்த நாளை இப்போது நாங்கள் சிறிய மாற்றம் ஒன்று செய்திருக்கின்றோம். மாணவர்கள் அனைவருக்கு முன்புக்கு காலை ஒன்று கூடல் இடத்திலே வைத்து கேக் வெட்டி அனைத்து பிள்ளைகளும் அந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவித்து
அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு செயற்பாட்டை நாங்கள் இப்போது மாற்றி இருக்கின்றோம். இது வந்து ஒரு மிகவும் என்னுடைய பாடசாலையிலே ஒரு அத்திவாரமாக இருக்கிற ஒரு செயற்பாடு. என்னுடைய பாடசாலையிலே அதிக அளவு மாம்பழங்கள் பழுக்கும், மாதுளம்பழங்கள், அனைத்து மரங்களுமே பிள்ளைகளுக்கு பயன் தரக்கூடிய மரங்களாகத்தான் எங்களுடைய பாடசாலையிலே நான் நட்டிருக்கின்றேன். நிழலை தரும் மரங்களாக இல்லை, நிழலோடு பயன் தரக்கூடிய மரங்களாக. எங்களுடைய பாடசாலையை மன்னார் வலயத்திலிருந்து தரிசிக்க வந்தபோது வலயக்கலி பணிப்பாளர்கள் மாமரங்கள் நிறைய மாங்காய்களும் மாதுளம்பழங்களும் நிறைய பழுத்திருந்தது. அப்ப அந்த வலயக்கலி பணிப்பாளர் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன் தம்பி இந்த பழங்கள் எல்லாம் அப்படி இருக்கு ஆயிர மாட்டாங்களான்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், நீங்களே கேளுங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்ப அவர் போய் கேட்ட போது அவர்கள் ஒரு பதிலை அளித்திருந்தார்கள். அப்ப அந்த எல்லாம் நாங்கள் நிகழ்வுகள் நடந்து முடிந்ததன் பிற்பாடு அந்த நன்றியுரைக்காக அவர்களை ஒன்று கூடி அழைத்த போது அதிலேயே அவர் எழும்பி சொல்லியிருந்தார், நான் கேட்டன் அதிபர் இந்த பிள்ளைகள்கிட்ட அவங்க சொன்னார்கள், ஒரு பழம் பழுத்தால் கூட எங்களுடைய ஆசிரியர் அதிபர் அதை உடைத்து எங்களுக்கு ஒவ்வொரு பருப்புகளாக தருவார்கள், அதனால நாங்க யாருமே அந்த பழங்களை பிஞ்சியில பழுதாக்குறது இல்லை, இல்லாடி பறைத்து நாசப்படுத்துவதில்லை, நாங்க பழுக்க விட்டு எங்களுக்கு சிறார்கள் உடைத்து ஒவ்வொரு பருப்புனாலும் தருவார்கள் என்பதை கிணங்க இந்த ஆசிரியர் அந்த செயற்பாடுல மிகவும் நுட்பமாக செயற்படக்கூடியவர். இந்த பழங்கள் பழுத்தவுடன் வந்து சொல்லுவார், சார் இல்ல ஒரு பழம் பழுத்துட்டு சார் நான் உடஞ்சி கொடுக்க போறேன் சார் பிள்ளைகளுக்கு, நாங்க எல்லாம் தாராளமா கொடுங்க தம்பி, அவங்கதான் இதை மரத்தை வளர்க்கறதுக்கு நம்ம உதாரணமாக இருக்கிறோம், அதை கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லி எந்த பழம் மாம்பழம் பழுத்தாலும் இவ்வாறுதான் நடக்கும், கோடம்பழம் பழுத்தாலும் இவ்வாறான ஒரு செயற்பாடை மாணவர்களுக்கு நாங்க வழங்கு காரணத்தால எங்களோட பாடசாலைகள்ல காய்கள்ல இந்த ஒரு பிரச்சனையும் மாணவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். இது வந்து இந்த காட்சிப்படுத்தல், இப்ப என்னுடைய பாடசாலையிலே தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கின்றது ஒரு வகுப்பறைகளில். அப்ப இந்த இது எனக்கு ஆசிரியர்கள் இல்லாத நேரத்திலும் ஒரு நல்லொரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் நூடாக ஆசிரியர்கள் விடுமுறை காலத்துல என்னென்ன பயிற்சிகளை சேர் இந்த மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று தருவார்கள். நான் அந்த வகுப்பறைக்கு சென்று அந்த கம்ப்யூட்டர் ஊடாக அந்த தொலைக்காட்சியிலே அந்த பாடத்தை நான் போட்டு விடுவேன், அந்த மாணவர்கள் அதை பார்த்தே கற்றுக்கொள்வார்கள். இப்போ இதே நேரம் என்னுடைய பாடசாலையில இன்டர்வல் டைம் இல்ல, இதே செயற்பாடு ஆசிரியர்கள் டிவியிலே சில பாடல்களை பயிற்சிகளை வழங்கிவிட்டு வரும்போது அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமலே சுயமாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதே போல அருகாமையில பாத்தீங்கன்னா அந்த சுவர்கள்ல நாங்கள் எவ்வளவுதான் எழுதியிருந்தாலும் அதை அடைய செய்யறது தான் எங்களோட முக்கியம். அப்ப நாங்கள் காலை ஒன்று கூடல சில போட்டிகளை நடத்துவோம், இந்த பாடசாலையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற செயற்பாடுகளை எழுமாற்றாக கேள்விகளை கேட்கும் போது விடை கூறுவர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்குவோம். அப்ப அந்த வகையில எல்லா இடங்களையும் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான செயற்பாடுகளை சுயமாக போய் பார்த்து பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அந்த செயற்பாடு தான் என்னுடைய அலுவலகத்துக்கு அருகில் உள்ள இந்த சுவர்ல இந்த மாணவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான பெரியார் பற்றிய தகவல்களை தங்களுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது யாருமே இல்லாமலே கற்றுக்கொள்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இது என்னுடைய இந்த புலமை பரிசு பரீட்சையினுடைய ஒரு அடைவு மட்டம். எங்களுடைய பாடசாலையிலே இதுவரைக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் தான் வருடா வருடம் வட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இந்த கடந்த 2020 என்னுடைய பாடசாலையிலே ஒரு பாரிய வளர்ச்சி ஒன்று வந்திருக்கின்றது. 76% இருந்த என்னுடைய பாடசாலையினுடைய அடைவு மட்டம் 85% அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு ஒவ்வொரு மாணவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு மாணவர் வெற்றியை பெற்று தந்திருந்தாலும் இந்த 2020 2 மாணவர்களை நாங்கள் வெற்றி பெற வைத்திருக்கோம், வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற வைத்து நாங்கள் எங்களுடைய சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றோம். இப்போதுதான் நாங்களுடைய இந்த கற்றல் அடைவினுடைய அதிகரிப்பு அதிகரித்து கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களிலேயும் எங்களுடைய 100% காட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நாங்கள் இப்போது இந்த வருடம் முழுமையாக ஆசிரியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய 3 இல்லங்கள் என்னுடைய பாடசாலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு இல்லங்களுக்கும் ஆக நான் முன்பே கூறினேன், எங்களுடைய பெற்றோருக்காக
இருக்கின்ற ஒரு சீருடை போன்றுதான் இந்த மூன்று இல்லங்களுக்குமாக ஒரு யூனிஃபார்ம் இருக்கின்றது. அதுவும் அந்த பெற்றோருக்கான சீருடை கொள்வனவு செய்யப்படும் போது அந்த சீருடைகளையும் இந்த விளையாட்டு உடைகளையும் அந்த பெற்றோர் இந்த இல்லங்கள் எண்ணிக்கை கேட்ட வகையிலே கொள்வனவு செய்து விடுவார். அப்ப எங்களுடைய அந்த விளையாட்டு போட்டியில பங்கு பெற்ற மாணவர்களை பார்க்கும் போது மிகவும் நேர்த்தியாக ஒரு அழகான முறையிலே பங்கு பெற்றுவார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருப்பதோடு அவர்களுக்கும் அந்த போட்டியில ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு உற்சாகத்தையும் அளிக்கிறது. ஒரு நல்ல நேர்த்தியான ஆடையோடு நாங்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவோம் என்று. இது வந்து மன்னார் வளையத்திலிருந்து எங்களுடைய முன்பு மன்னார் வளையத்திலிருந்து ஆரம்பத்துல 50 அதிபர்களும் பெற்றோர் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் எங்களுடைய பாடசாலையை தரிசிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய பாடசாலையை வருகை தந்து பார்த்ததன் பிற்பாடு மன்னாருக்கு போய் வலயக்கல்வி பணிப்பாளர்களிடம் உங்களுடைய பாடசாலையை பற்றி அவர்கள் கூறியதற்கு இணங்க அந்த சுற்றுலாவில் அந்த களத்தரிசிப்பிலே விடுபட்டிருந்த அதிபர்களை அழைத்து கொண்டு மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர் மீண்டும் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்து இந்த பாடசாலையை தரிசித்து சென்றார்கள். இது வந்து அக்கரைப்பற்று சோன். எங்களுடைய அக்கரைப்பற்று சோன் வந்து எங்களுடைய மூதூர் வலயத்தை வருகை தந்திருந்தார்கள். உற்பத்தி திறன் போட்டியிலே எங்களுடைய மூதூர் வலயம் 2வது இடத்தை பெற்றிருந்தது. அந்த உற்பத்தி திறன் உரிய வலயத்தை பார்வையிடுவதற்காக வந்தவர்கள் எங்களுடைய பாடசாலையையும் பார்வையிடுவதற்காக வரைய தந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு வந்து இந்த பாடசாலையை பார்த்ததன் சென்றதன் பிற்பாடு வீரகேசரி பத்திரிகையில் 2 நாட்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய செயற்பாடுகளை சிறப்பான செயற்பாடுகளை அறிக்கைகளாக செய்திருந்தார்கள். இதுதான் நாங்கள் அவர்கள். இது வந்து கோபாலபுரம் டிங்கோ சோன்ல இருந்து எங்களுடைய பாடசாலையை தரிசிப்பதற்காக வருகை தந்த வலயக்கல்வி பணிப்பாளர் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள். இது மேற்கு வலயத்திலிருந்து எங்களுடைய பாடசாலையை பெற்றோர்களை அழைத்து வருவதற்கு முன்பாக அதிபர்களை அழைத்து வருவதற்கு முன்பாக மேற்கு வலயத்தில் இருக்கின்ற கல்வி பொறுப்பாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் எங்களுடைய பாடசாலையை தரிசிப்பதற்காக வந்திருந்தார்கள். இவர்கள் தரிசித்து சென்றதன் பின்பு அங்கிருந்து அதிபர்கள் 50 அதிபர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எங்களுடைய பாடசாலையை தரிசிப்பதற்காக வந்திருந்தார்கள். இது வந்து மூதூர் லேடிஸ் காலேஜ் வந்து எங்களுடைய பாடசாலையை தரிசித்த போது இது வந்து எங்களோட வெறுகலம்பதி மாவடிச்சேனை வித்தியாலயம் வந்து எங்களுடைய பாடசாலையை பார்வையிடுவதற்காக வந்தபோது இது எங்களுடைய பல்கலைக்கழக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்திருந்தார்கள். எங்களுடைய பாடசாலையை ஏனைய பாடசாலைகள் வந்து தரிசித்து செல்வதாகவும் இந்த பாடசாலையை போல சார் நாங்களும் ஏனைய பாடசாலைகளுக்கும் சில உதவிகளை வழங்க வேண்டும், இதே போல பாடசாலைகளை நாங்கள் இன்னொரு இடங்களில் உருவாக்க வேண்டும், அதற்காக சார் நாங்கள் உங்களுடைய பாடசாலையை பார்ப்பதற்காக வருகை தந்துள்ளோம் என்று எங்களுடைய பாடசாலையை வந்து பார்த்து அங்கிருந்த செயற்பாடுகளை எவ்வாறு செய்தீர்கள் என்பதை அறிந்து கொண்டு சென்றார்கள். சார் சொல்லுங்க. இந்த பாடசாலை பொறுத்தவரையில மிகவும் அதிகஷ்ட பிரதேசத்துல அமைந்திருக்கிற ஒரு பாடசாலை. என்னுடைய இந்த பாடசாலைக்கு பெரிய வெற்றிகளை பெற்று தந்தது நான் காட்டிய அந்த பேரன்சிர சீருடையும் என்னுடைய 100% பேரன்சிர பங்களிப்பு. நாங்க இந்த பாடசாலையில பெற்றோரை அதிகளவு எந்த வேலைக்குமே அதிகளவு நாங்கள் பயன்படுத்துவதில்லை. என்னுடைய மாணவர்களைத்தான் நான் முழுமையாக பயிற்றுவித்து இந்த செயற்பாடை நான் என்னுடைய பாடசாலையிலே செய்து வருகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய தேவராஜன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த IMHO நிறுவனத்தின்
பிரசிடன்ட் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாடசாலையின் பாடசாலை சமூகத்திற்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய பாடசாலையிலே நான் இப்போது காட்டிய பிரசன்டேஷன் வந்து என்னால் ஓரிரு அளவுக்கு ஏதோ என்னால் முடிந்ததை செய்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றேன். இதில் ஏதும் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். தேங்க்யூ சத்யசீலன். கிருஷ்ணகுமார், நீங்கள் இது நீங்கள் ரப் அப் பண்றேன்னு சொன்ன நீங்கள் ஏதோ சொல்லணும் வந்து. நான் சொல்றேன். இப்ப வெறிகள் முகத்துவாரம் இந்த கனிஷ்ட பாடசாலையை பொறுத்தவரையில அதனுடைய அமைவிடம் என்பது பலருக்கு தெரியாத ஒரு விடயம். இந்த பாடசாலை வந்து திருகோணமலை மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு எல்லையோரமாக காணப்படுகின்ற வெறிகள் பிரதேசத்தில் அமைந்த ஒரு பாடசாலை. இந்த வெறிகள் பிரதேசம் மூதூர் பிரதேசத்திலே உள்ள ஒரு பகுதியாக இருக்கின்றது. மூதூர் பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ரெண்டு பிரதேச செயலகங்கள் உள்ளன, ஒன்று மூதூர் மற்றது வெறிகள். ஆகவே இந்த மூதூர் வலயத்தை பொறுத்தவரையிலே 89 பாடசாலைகள் இருக்கின்றன. அதிலே இந்த வெறிகள் பிரதேசத்தில் அந்த 89 பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட 44-45 பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள், ஏனையவை முஸ்லீம் பாடசாலைகள், அதிலே ஒரே ஒரு பாடசாலை சிங்களி மொழி மூலமான பாடசாலை. இந்த 45 தமிழ் மொழி மூல பாடசாலைகளிலே இந்த வெறிகள் பிரதேசத்திலே 18 பாடசாலைகள் வெறிகள் பிரதேசத்திலே இருக்கின்றன. இந்த 18 பாடசாலைகளிலும் உள்ள ஒரு பாடசாலை தான் இந்த இப்போ நாங்கள் பார்த்த இந்த அதிபராளி தரப்பட்ட இந்த பாடசாலை, விவரங்க தரப்பட்ட பாடசாலை. அப்ப இந்த இந்த 18 பாடசாலைகள்ல இருந்து காணப்படுகிற இந்த பாடசாலையை பொறுத்தவரையில நாங்கள் இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே சகல பௌதிய வளங்களும் முழுமையாக இந்த பாடசாலையிலே இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த பாடசாலைகளையும் சில விடயங்களை நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் இது ஒரு முன்மாதிரி பாடசாலையாக மாற்றுவதன் மூலம் மூதூர் பிரதேச பாடசாலைகளுக்கும் அதை தவிர அடுத்து வருகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தென்னிலை பகுதியா இருக்கின்ற கல்குடா வலயத்திலே உள்ள வாகரை பிரதேசம் மிகவும் பின்தங்கிய பகுதி. உங்களுக்கு தெரியும், சென்ற முறை கூட இந்த ஊருணி அந்த நிதியீட்டங்களுக்கு கூட அவர்கள் பல செயற்திட்டங்கள் அங்கே செய்திருந்தார்கள். அந்த வாகரை பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த கிட்டத்தட்ட 8 பாடசாலைகள், வாமி வட்டுவான் இப்படி சில பாடசாலை இருக்கின்றன, பனிச்சங்கேணி, பால்சேனை, கதிரவெளி, வாமி வட்டுவான் இப்படி, மாங்கேணி இப்படியான மதுரங்குளம். சோ இந்த பாடசாலைகளை எடுத்து பார்க்கும் போது இந்த நாங்கள் இந்த இந்த வெறிகள் முகத்துவாரம் கனிஷ்ட பாடசாலை இதை மையப்படுத்தி நாங்கள் இதை முன்மாதிரி பாடசாலையாக மாற்றுவதன் மூலம் இங்க இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் உரிய கல்வி வாய்ப்புகளை மேலதிகமாக வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே IMHO எங்களுடைய அமைப்பு வந்து இதற்குள்ளே இதை முன்மாதிரியாக பாடசாலையாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இதிலே பல விடயங்கள் இன்னும் சேர்க்க வேண்டி இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னராக கூட நாங்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை வட்டக்கச்சி ஆரம்ப பாடசாலை புதுக்குளம் கனிஷ்ட பாடசாலை என்பவற்றை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த அதனை அந்த வரிசையிலே இதுவும் ஒரு பாடசாலை என்றாலும் கூட இதில் இருக்கின்ற இந்த கல்வி செயற்பாடுகள், இந்த கல்வி செயற்பாடுகள் என்று செல்லும் போது இந்த தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகள், அதை இட்டு மாணவர்களுக்குரிய அந்த அனுபவங்களை பகிர்வது, அது மட்டுமல்லாத இந்த ஆங்கில பாடத்துக்கான மேம்படுத்தல்கள், இப்படி பல்வேறு விதமான விடயங்களை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சிம்பிளா நான் முடிக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். தேவராஜன், இந்த இது விளங்குதா, இந்த பெடகோஜி தெரியுதா, இந்த ஸ்லைட் தெரியுதா? பெடகோஜி தெரியுது. ஓகே, ரைட். இந்த இதுதான் நாங்கள் அந்த அங்கே அமல்படுத்த போகின்ற இந்த எங்களுடைய முன்மாதிரி பாடசாலை என்ற வகையிலே
நாங்கள் செய்யப்படுகின்ற பெடகோஜி, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பிரைமரி கிளாஸ் ரூம்ஸில் எல்லா விதமான ஒரு 12 செயற்பாடுகளை அங்கு உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஒன்று வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் டீச்சிங் மெதடாலஜி, அதாவது இந்த பிரைமரி லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர், அது 6 வகுப்பறைகள் இருக்கின்றன. இந்த 6 வகுப்பறைகளிலுமே என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்போது நீங்கள் கேட்டால் கூட அந்த திட்ட முடிவுகளை நான் கூறலாம், ஆனால் நேரத்தின் அருமை கருதி நீங்கள் கேட்டால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும். இரண்டாவது வந்து இந்த ஸ்மார்ட் லேர்னிங், அதாவது ஸ்மார்ட் போர்டு, டெலிவிஷன், கம்ப்யூட்டர், லேப்டாப், இதுகளுக்கு கூடாக அந்த மாணவர்களுக்குரிய அனுபவங்களை வழங்கி அந்த அனுபவங்களை ஏனைய கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 பாடசாலைகளை வளப்படுத்துவதற்குரிய ஒரு முன்மாதிரி பாடசாலைகள்தான் இந்த இருக்கின்ற படியாலே இந்த தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகளையும் நாங்கள் இந்த பாடசாலை கூடாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்மார்ட் போர்டு என்ற பொறுத்தவரையிலே முள்ளத்தீவிலே இருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை வட்டக்கட்சி அந்த அளவு வளர்ச்சி இந்த பாடசாலையிலே இல்லை. அவர்கள் அதை என்ன விதமாக அதை செய்கின்றார்களோ அந்த எள்ளளவேனும் இந்த பாடசாலையிலே அந்த விடயம் இல்லை. அதே போல மெட்டை இந்த மல்டி கிரேட் அண்ட் மல்டி லெவல் டீச்சிங், இது வந்து இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த மல்டி கிரேட் மல்டி லெவல் டீச்சிங் மெதடாலஜி பொருத்தமிட்டதாக இருந்தாலும் கூட இதை சூழ உள்ள ஏனைய பாடசாலைகளிலே இந்த விதமான இந்த இதை மையம் கொண்டதான கருத்துக்கள், என்ன கருத்துக்கள், இந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவதற்கு நாங்கள் ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். நானாவதாக இந்த வேல்யூஸ் எஜுகேஷனை பற்றி நாங்கள் சமய பாட கல்வி கூட வழங்குவது 30 திட்டங்கள், இதற்கான புத்தகங்கள் இருக்கின்றன. இதே போல இந்த நான் சொல்லுகின்ற இந்த மல்டி லெவல் டீச்சிங்கிலே கூட 4 விதமான புத்தக பொதிகள், 4 புத்தக பொதிகள் தரம் 1, தரம் 2 மாணவர்களுக்கு தயாரிக்கப்பட்டு அவைகள் அதை செயற்படுத்துவதற்குரிய தயார் நிலையில் இருக்கின்றன. இதே போல்தான் இந்த 4வது இந்த வேல்யூ எஜுகேஷனுக்கும், இதே போல இங்கிலீஷ் ப்ரோக்ராமை பொறுத்தவரையிலே ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ் ப்ரோக்ராம், வாய்மொழி மூலமான ஆங்கிலம் தரம் 1 தரம் 2, இதே போல் தரம் 3 தரம் 4 தரம் 5க்கு ஆங்கில மொழி மூலத்திலே அவர்களுடைய வாசிப்பு திறன்களை ஊக்குவிப்பதற்கான திட்டம், இதற்குரிய புத்தகங்கள் யாவும் லண்டன்ல இருந்து வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவும் ஒரு அருமையான ஒரு திட்டம். எங்களுடைய மாணவர்கள் ஆங்கில மொழியிலே மிகவும் விபன்னர்களாக சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு ஆங்கில மொழியிலே திறமாய் வாழ்ந்தவர்களாக வருவதற்கு இது ஒரு திட்டம் உதவியா இருக்கும். 7வது ஓபினி ப்ரோக்ராம், இதுவும் ஒரு தரம் ஒன்றிலே இருந்து இந்த திட்டம் இருந்தாலும் தரம் 3 தரம் 4 தரம் 5 மாணவர்களுக்கு இந்த ஆரம்பக்கலி மாணவர்களுக்குரிய கலை திட்டத்தை எடுத்து இந்த பென்டிரைவிலே போட்டு இந்த இதுவும் ஒரு அருமையான ஒரு திட்டம். நான் இந்த பள்ளிக்கூடத்தை மையமாக கொண்டு கூறினாலும் இதை செயற்படுத்த போகின்ற இந்த 30 முப்பத்தைந்து பாடசாலைகளுக்கு இது ஒரு வழிப்படுத்தல அமையும் என்பதுதான் எங்களுடைய ஐஎம்ஹெச்ஓவினுடைய எதிர்பார்க்க இருக்கின்றது. இது போல ஐமேக்ஸ் ப்ரோக்ராம், இது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஸ்கில் என்று சொல்றது. இப்ப ஒலிம்பியாட் போட்டி, அதை விட தேசிய மட்ட போட்டிகளிலே மாணவர்கள் செய்யும் போது இந்த ஐமேக்ஸ் ஸ்கில்லை நான் கொடுத்தால் அவர்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஸ்கில்ஸ் மிகவும் அருமையான ஒரு திட்டம் இந்த திட்டம். அதே போல ஃபோர்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இந்த ஃபோர்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல முக்கியமாக இந்த மேத்தமெட்டிக்கல் ரெமீடியல் மெட்டது லேர்னிங் எரர்ஸ், அது மட்டுமல்ல இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கொண்டு டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஒரு எரர்ஸ் எடுத்து செய்யறது. இது வந்து உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஏஞ்சலா லிட்டில் ப்ரொஃபசர் நாணயக்கார போன்றவர்களாக இது நடைமுறை இந்த திட்டங்கள் செய்யப்பட்டன. இதை கூட நாங்கள் அவர்களை அல்லது அவர்களோடு இணைந்திருந்த வளவார்களை கொண்டு இந்த திட்டங்களை நாங்கள் இந்த பாடசாலை மட்டுமல்ல இந்த பாடசாலையை சேர்ந்த அயற்பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இதை கொடுக்கும் போது இந்த சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டை விட ஃபோர்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எஜுகேஷன் லேர்னிங் ப்ரோசஸ். அதே போல இந்த 10வது இந்த ஃபங்க்ஷன் லிட்டரல் அசஸ்மெண்ட் டூல் ஃபிளாக்டன்னு சொல்றது, இது வேர்ல்ட் விஷன் ஒரு டூல் வந்து இது இந்த தரம் 5 மாணவர்கள் இந்த பாடசாலை விட்டு விலகும் போது அவருடைய மொழி அறிவை நாங்கள் சரியான முறையிலே மதிப்பீடு செய்து அதற்கு ஏற்ற வகையிலே அவர்களை 2 நிலை கல்விகள் தரம் 6 ஓபலுக்கு அனுப்புவதற்கு இந்த டூலின் மூலம்தான் அவருடைய அந்த மொழியறிவை நாங்கள்
இதுக்கும் ஒரு நல்ல ஒரு இதுக்கும் உரிய திட்டங்கள், இதற்குரிய பொதுவான இந்த மதிப்பீட்டு கருவிகள் இவர்களெல்லாம் தேவையிலே இருக்கின்றன. இதேபோல் அடுத்தது எங்களுடைய ஐஎம்ஹெச் பொறுத்தவரை நாங்கள் பொதுவாக இந்த சுகாதார விடயங்களை பார்ப்பதுண்டு. ஆகவே இந்த தரமுண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலே வெறிகள் பிரதேசத்தில் 18 பாடசாலைகளையும் எடுத்து அந்த பாடசாலைகளுக்கு அவர்கள் தரமுண்டுக்கு பாடசாலைக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த பல் சுகாதாரம் மட்டுமல்ல இந்த வாய் மூலமான வருத்தங்கள் அது தொடர்பான இந்த சுகாதார நடவடிக்கைகளை நாங்கள் செய்வதற்கு தயாரிக்கிறோம். அந்த பாடசாலை மட்டுமல்ல அந்த பாடசாலை இந்த வெறுகல் பிரதேசம் முழுக்க எடுத்து அந்த எம்ஓஎச் ஆஃபீஸுக்கு கூட செயற்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அதே போல அடுத்தது ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம், ப்ரொமோஷன் ப்ரோக்ராம், இந்த சுகாதார குழுக்களை அமைப்பது அப்படி என்ற வகையில். ஆகவே இந்த விதமான திட்டங்களை நாங்கள் செய்யும் போது இதிலே இந்த ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லி இந்த 12 விதமான திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி இருக்கின்றோம். இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட நான் ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே இப்படியாக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் ட்ரைனிங் அந்த இதை மட்டும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அவர் சொன்னார் 6 வகுப்பறை தொகுதி என்று சொல்லி அந்த கற்றல் அமைந்த 6 வகுப்பறை தொகுதி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ரூம் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயற்பாடுக்கான ஒரு கற்றல் அறை இருக்கும், வாசிப்பு அறை இருக்கும், அழகிய கலை கூடம் இருக்கும், சுற்றாட சார்ந்த செயற்பாட்டு அறை இருக்கும், தொழில் வாண்மை விருத்தி இருக்கும். 2023 ஆண்டிலே வரப்போகின்ற இந்த ஆரம்ப கல்விக்கான புதிய சீர்திருத்தத்திலே இந்த என்டர்பிரனர் ஸ்டடி இதை பற்றிய தொழில் வாண்மை விருத்தி சம்பந்தமான அடிப்படை விடயங்களை ஆரம்ப கல்வியிலே உட்புகுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் குரூப், அதே போல கணினி கட்டி அறை, இதுல வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டுக்கு இந்த 19 செயற்பாடுகள், 19 செயற்பாடுகளுக்கு உரிய பல விடயங்கள் வந்து இதில் இருக்கின்றது. இதை நான் கூற விளையவில்லை. அதே நேரத்தில் இந்த இதொன்றையும் நான் காட்ட வேண்டும் உங்களுக்கு. இது ஒரு சிறப்பான ஒரு விடயம். இந்த ரீடிங் ரூம் வாசிப்பு அறையை பொறுத்தவரை இது இந்த பாடசாலையினுடைய வாசிப்பு அறை. இதுல உங்களுக்கு தெரியும் தளபாடங்கள் எந்த இடத்துலையும் இருக்காது. மாணவர்களுக்குரிய அந்த பாய்கள் இதுகள் போட்டுத்தான் இதை செய்வது. இதே போல இது எங்களால நான் கொடுக்க இருக்கின்ற விடயங்கள் இதை இங்கே இந்த கபர்ஸ் இருந்தாலும் புத்தகங்கள் புரிய அளவில் இல்லை, அதை நாங்கள் சீரமைக்க வேண்டும். அதே போல இந்த கலைக்கூடத்துக்குரிய கருவிகளை சல்லாரி, ரவானம், மெரக்காஸ், கொங்கோட், கர் சுருதிப்பட்டி, சிம்பல், சலங்கை, சல்லாரி தாள், இப்ப இதுல வந்து நாங்கள் இந்த மிருதங்கத்தையோ அல்லது நாங்கள் நாதேஸ்வரன் தாவில் வயல் இதுகளை நாங்கள் இதெல்லாம் எங்களுடைய இந்த கீழே தேயத்துக்குரிய இதுகள். அதே போல ஒரு ஒரு கண்ணாடியிலான ஒரு ஒரு வகுப்பறை நாங்கள் அமைத்து அந்த இடத்திலே அமைத்து மாணவருடைய நடன பயிற்சிகளை இதுகளை வழங்குவதற்கு இருக்கின்றோம். அதே போல இந்த விடயங்கள். ஆகவே இப்படியான இதை செய்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் இந்த வெறுகல் பிரதேசத்தில் உள்ள முன்மாதிரி அந்த முன்பள்ளிகளை எடுத்து அதையும் நாங்கள் வளப்படுத்துவதற்கு வகையில இப்போ 8 முன்பள்ளிகளை எடுத்து அவர்களுக்குரிய நீர், மின்சாரம் போன்ற வசதிகளை இப்போது பிரதேச செயலத்துக்கு கூட நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபை கூட, இலங்கை மின்சார சபை கூட அவர்களுக்குரிய அந்த வசதிகளை செய்திருக்கின்றோம். இதே போல அந்த எழுத வாசிக்க தெரியாத மக்கள் காணப்படுகின்ற உப்புரல் கிராமத்தை எடுத்து அந்த உப்புரல் கிராமத்திலே RDSA கூட ஒரு ஒரு கற்றல் எழுத வாசிக்க தெரியாத மாணவர்களுக்கு ஒரு 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 கட்டிடத்தை நாங்கள் அமைத்து கொடுத்து RDSA கூடான தொண்டர்களுக்கு கூட அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். இது மட்டுமல்லாது சில இப்ப சில பாடசாலைகளை எடுத்து அந்த சில பாடசாலைகளுக்குரிய இப்ப அண்மையிலே கூட எங்களுக்கு இந்த கல்லடியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீமலை நீலியம்மன் பாடசாலையை பொறுத்தவரையிலே அந்த முன்பள்ளிகளை பொறுத்தவரையிலே பல்வேறு தேவைகள் இருப்பதாக எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை விட்டிருக்கின்றார்கள். அதை நான் சென்று தரிசித்த பிற்பாடு அதை நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறோம். மற்றது இங்குள்ள முக்கியமான பிரச்சனை வந்து இந்த மல் நியூட்ரிஷன். ஆகவே இதை நாங்கள் இப்படியாக செயற்படுத்த வேண்டும் என்பதிலே ஒரு திட்டத்தை IMH வகுத்திருக்கின்றது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட வேர்ல்ட் விஷன் வந்து ஏற்கனவே செய்ததை போன்ற ஒரு திட்டம். நாங்கள் இந்த ஒரு மாணவர்களுடைய அதாவது இந்த
வெயிட் குறைவான மாணவர்களை நாங்கள் சரியான முறையில இனங்கண்டு அவர்களை ஒரு தொகுதியாக்கி அவர்களுக்குரிய இந்த போஷாக் உணவுகளை வழங்கி அதில் ஒரு 12 நாட்கள் திட்டம், அதற்கு பிறகு அவர்களை ஒரு 3 மாத செயற்திட்டத்திற்கூடாக அவருடைய குடும்பங்களிலே விட்டு அந்த குடும்ப தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிஹெச்எம் கூடாக நாங்கள் டிஎஸ்ஓபி கூடாக எடுக்கேஷன் டெவலப்மெண்ட் ஆபீசரு கூடாக சமூக உத்தியோகத்தர்கள் கூடாக இந்த திட்டங்களை நாங்கள் மேற்பார்வை செய்து இந்த திட்டத்தை அந்த வெறிகள் பிரதேசத்தை சேர்ந்த மக்களிலே காணப்படுகின்ற இந்த மல் நியூட்ரிஷனை எவ்விதமாக நாங்கள் நிவர்த்தி செய்த ரீதியிலே கூட நாங்கள் ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். இதைவிட அங்குள்ள காணப்படுகின்ற சில வறிய குடும்பங்களை எடுத்து அந்த வறிய குடும்பங்களுக்கு நாங்கள் வாழ்வாதார நடவடிக்கைகளாக இப்ப 2 குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அவர்களுக்கு உரிய வசதிகளை வழங்குவதற்காக. இவ்வாறு நாங்கள் IMH நிறுவனம் வந்து இதை முன்மாதிரி பாடசாலையை மாற்றி இதை சூழவுள்ள ஒரு கிட்டத்தட்ட 30-35 பாடசாலைகளுக்கு இதை ஒரு எடுத்துக்காட்டான பாடசாலையாக மாற்றுகின்ற அதே நேரத்திலே நாங்கள் இவ்வாறான செயற்பாடு இங்கு செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தில் எங்களோடு ரத்னம் பவுண்டேஷனும் முழுமையான பங்காளர்களாக இந்த இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் ரூம்ஸை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அந்த ஸ்மார்ட் போர்டுகளை கொடுப்பதற்கு அவருடைய பங்களிப்பும் எங்களுக்கு முழுமையாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற செய்தியை இந்த இடத்திலே கூறி இது ஏதேனும் இதற்குரிய விளக்கங்கள் நீங்கள் கேட்டால் ஏதாவது விடயத்தை பெட்டி இதுல பிளாட்டை பெட்டி இருக்குது, அபுவ பெட்டி இருக்குது, ஆக்டிவிட்டி பேஸ்டை பெட்டி இருக்குது, ஃபண்ட் ரீடிங்கை பெட்டி இருக்குது, மல்டி லெவல பெட்டி இருக்குது, ஸ்மார்ட் போர்டை பெட்டி இருக்குது, வலிவெடிக்கிறனை பெட்டி இருக்குது, ஏதாவது சந்தேகங்கள் கேட்டால் அந்த என்ன விதமாக நாங்கள் செயற்படுத்த போகின்றோம் என்ற விடயத்தை கூட இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூறுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி தேவராஜ் அசர் அவர்கள்.